வணக்கம். இப்போ நாம் இந்த வீடியோவில் நிஃப்டிக்குரிய இன்ட்ராடே பிரேக் அவுட் ரேஞ்சஸ் பற்றி பார்க்க போகிறோம். சேனலுக்கு புதுசாக வர்றவங்க, சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, ரிங் பெல் செலக்ட் பண்ணிக்கோங்க. ரிங் பெல் செலக்ட் பண்ணுற மூலிமா உங்களுக்கு வீடியோஸ் அப்டேட் பண்ணுறது ரெகுலராக வரும். அதே மாதிரி லைக் பண்ணணுன்னு நினைக்கிறவங்க லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். கீழே சேனலுடைய நேமை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு சேனலுடைய ஹோம் பேஜ் வரும். அதில் நீங்கள் வீடியோஸ் அதே மாதிரி பிளேலிஸ்ட்டில் உங்களுக்குன்னு ஸ்ட்ராட்டஜி வீடியோஸ் அதெல்லாம் பார்க்கணுன்னு நினச்சிங்கன்னா கிளிக் பண்ணிங்கன்னா நிறைய வீடியோஸ் வந்து பார்க்கலாம். அதே சமயத்தில் உங்களுக்கு அட்வான்ஸான ட்ரேடிங் ஸ்ட்ராட்டஜி அதை பற்றி தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கீழே இங்கே ஷோ மோடில் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு நம்பர் வந்துருக்கும். இந்த நம்பர் கூப்பிட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு அதுக்குரிய கைடன்ஸ் கிடைக்கும். அதே சமயத்தில் நீங்கள் எதுவும் அக்கௌண்ட் டிமேட் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த லிங்க்கை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு அக்கௌண்ட் ஓப்பனிங்குரிய ப்ராசஸ் வந்து ஸ்டார்ட் ஆகும். அதாவது இந்த ரேஞ்சஸ் தெரிஞ்சுக்கிற மூலிமா உங்களாலே வந்து ஓனாக வந்து ட்ரேடிங் பண்ண முடியும். அதே சமயத்தில் இந்த ரேஞ்சஸ் பிரேக் அவுட் ஆகிற பட்சத்தில் உங்களுக்கு வந்து மார்க்கெட்னுடைய ட்ரெண்ட் எப்படி இருக்கும், பை பண்ணலாமா செல் பண்ணலாமா அப்படின்றதுக்குரிய ஒரு ஐடியா கிடைக்கும். அதுக்கு இந்த வீடியோ ரொம்பவே வந்து ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஓகேங்களா? ஃபஸ்ட்டு நிஃப்டி இன்றைக்கி என்ன நடந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். நிஃப்டி இன்றைக்கி பார்த்தீங்க அப்படின்னா ஆல் டைம் நியூ க்ளோஸ் ஹை வந்து தொட்டிருக்கு. அதாவது க்ளோஸ் ஆனதுலேயே வந்து பார்த்தீங்க அப்படின்னா நிஃப்டி இன்றைக்கி தான் வந்து நியூவாக புதுசாக ஒரு க்ளோசிங் வந்து நடந்திருக்கு. ஹையில் வந்து க்ளோசிங் நடந்திருக்கு, 11,924. இந்த க்ளோசிங் பார்த்தீங்க அப்படின்னா இது வரைக்கும் க்ளோசிங் ஆனதுலே இதுதான் வந்து ஹையஸ்ட் க்ளோசிங். மார்க்கெட் ஆனால் ஸ்பைக் பண்ணி நிறையா 12,041 போயிருக்கு. பட் ஆனால் க்ளோஸ் ஆனது அப்படின்னு பார்த்தா இன்றைக்கி தான் வந்து ஹையில் வந்து க்ளோஸ் ஆகிருக்கு. மார்க்கெட் வந்து ஸ்பைக்கில் வேணால் நிறையா இடம் போனாலும் க்ளோசிங் வைஸ் பார்க்கும்போது ஹையில் க்ளோஸ் ஆனது இன்றைக்கி தான் வந்து. ஸோ இது பார்த்தீங்க அப்படின்னா மோடி ஜெயித்ததுக்கப்புறமா மார்க்கெட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா கொஞ்சம் கொஞ்சமாக ரெக்கவர் ஆகி மேலே வந்து வந்துட்டுருக்கு. அந்த 400 points ரேலிக்கு அப்புறமா மார்க்கெட் ஒரு ஸ்டேபிள் ஆகிட்டு வருது, பாசிட்டிவாக போய்கிட்டுருக்கு அப்படின்னு கூட நம்ம வந்து சொல்லலாம். அடுத்து நிஃப்டி இன்றைக்கி பார்த்தீங்க அப்படின்னா இன்றைக்கி ஓப்பனிங்லேருந்தே நல்ல ஒரு பாசிட்டிவ்னஸ் இருந்துச்சு. ஓப்பனிங் ஃபஸ்ட்டு 4 hours பார்த்தீங்க அப்படின்னா மார்க்கெட் நல்ல ஒரு ட்ரெண்டில் போய் நல்ல நியூ ஹைலாம் போச்சு. பட் ஆனால் அந்த 4 hours ஃபினிஷிங்கில் பார்த்தீங்க அப்படின்னா ஃபினிஷிங் 4 hours பார்த்தீங்க அப்படின்னா ட்ரேடிங்கே வந்து ரொம்ப கம்மியாயிருச்சு. அதுவும் லாஸ்ட்டு 3 hoursனுடைய ட்ரேடிங் பார்த்தீங்க அப்படின்னா ஜஸ்ட்டு ஒரு 40 points தான் வந்து ட்ரேடே நடந்துச்சு. அந்த 40 pointsக்குள்ளே அப்படியே மார்க்கெட் வந்து க்ளோஸ் ஆகி முடிஞ்சிருச்சு. இது பார்த்தீங்க அப்படின்னா ரொம்பவே வந்து நெக்ஸ்ட் டேனுடைய ட்ரேடிங் செஷனை வந்து அஃபெக்ட் பண்ணுது. ஸோ இன்றைக்கி ஒரு நல்ல மூமெண்ட் கொடுத்துருந்து நிஃப்டி ஒரு நல்ல இதில் போயிருந்துச்சு அப்படின்னா மேக்ஸிமம் நம்ம ஈஸியாக வந்து 12,000 மேலே போகிறதுக்கு அதிகமாக சான்சஸ் வந்துருந்துருக்கோம். பட் ஆனால் ஃபினிஷிங்னா ஒரு 3 hoursனுடைய ட்ரேடிங்கை வச்சு பார்க்கும்போது மார்க்கெட் ஒரு ஸ்லோவானது ஒரு நெகட்டிவ்னஸை வந்து இண்டிகேட் பண்ணுது. பட் ஆனால் ஓவராலாக பார்க்கும்போது பார்த்தீங்க அப்படின்னா மார்க்கெட் ரெக்கவர் ஆகி மேலே வர்றனால இதை வந்து ஒரு க்ளோசிங்கில் வச்சும் எல்லாச்சும் வச்சும் பார்க்கும்போதும் மார்க்கெட்னு வந்து ஒரு அவுட்லுக்கில் நல்ல ஒரு பாசிட்டிவில் இருந்தாலும் ஃபினிஷிங் டச் அப்போ மார்க்கெட் கொஞ்சம் மெதுவாக போனது ஒரு நெகட்டிவ்னஸாக இருக்குது. ஓகேங்களா? ஸோ அது வந்து மார்க்கெட்டை வந்து ஒரு சென்டிமெண்டலாக பார்க்கும்போது இது ஒரு நெகட்டிவாக தெரிஞ்சுது. பட் ஆனால் ஓவரால் லுக்கில் பார்க்கும்போது நல்ல ஒரு பாசிட்டிவாக இருக்குது. அதே சமயத்தில் மார்க்கெட் இந்த மாதிரி க்ளோஸ் ஆனதுக்கு ரீசன்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு வந்து பெரிய பெரிய ஸ்டாக்ஸான ரிலையன்ஸு, இண்டஸ்இன் பேங்க்கு இந்த மாதிரி ஸ்டாக்ஸ் எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா ஃபுல்லாகவே வந்து நெகட்டிவில் ட்ரேட் ஆச்சு. கடைசி ஒரு 1/2 hourலாம் பார்த்தீங்க அப்படின்னா ரிலையன்ஸ் வந்து லோ பிரேக் ஆகி இன்னமும் 2% கிட்டலாம் டவுன் போச்சு. இதெல்லாம் வந்து ஒரு மேஜரான ஸ்டாக்ஸ்லாம் வந்து ஃபினிஷிங் டயத்தில் பார்த்தீங்க அப்படின்னா நெகட்டிவில் போனது மார்க்கெட்டை வந்து மேலேருந்து கொஞ்சம் ட்ராக் பண்ணி கீழே இழுத்துச்சு. பட் ஆனால் 11,900 ரேஞ்சை நல்லாவே ஹோல்டு பண்ணுச்சு. ஸோ இது ஒரு பாசிட்டிவ் அவுட்லுக்கில் தான் இருக்குது ஓவரால் மார்க்கெட் அப்படின்றத இண்டிகேட் பண்ணுது. ஓகேங்களா? ஸோ இதுக்கு காரணம் ஓப்பனிங்கில் எஸ் பேங்க்கு அதெல்லாம் வந்து நல்லா சப்போர்ட் பண்ணுச்சு. ஆக்சிஸ் பேங்க்லாம் வந்து நல்ல ஒரு ரேட்டிங் கொடுத்து நல்ல ஒரு அப் ட்ரெண்டில் போச்சு. நிறையா ஸ்டாக்ஸ் வந்து பாசிட்டிவில் இருந்ததுனால மேஜர் ஸ்டாக்ஸால் பெருசாக ட்ராக் பண்ணி இழுக்கப்படலை. அதே சமயத்தில் இன்றைக்கி அவுட் பெர்ஃபார்ம் பண்ணது பார்த்தீங்க அப்படின்னா ஸ்மால் கேப்பும் மிட் கேப்பும் தான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ரொம்பவே வந்து அவுட் பெர்ஃபார்ம் பண்ணி ஸ்டாக் வந்து நல்லா வந்து நிஃப்டியை விட நல்லா பெர்ஃபார்ம் பண்ணி நல்ல ஒரு அவுட் பெர்ஃபார்மன்ஸ் கொடுத்துருந்துச்சு. ஸோ ஸ்மால் கேப்லலாம் இன்றைக்கி நிறைய இன்வெஸ்ட் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா நல்ல ஒரு ப்ராஃபிட்ஸ் வந்து உங்களுக்கு வந்து கிடச்சிருக்கும். ஓகேங்களா? அடுத்து நாளைக்குரிய பிரேக் அவுட் ரேஞ்ச் பார்த்துடலாம். நாளைக்கு ஃபஸ்ட்டு ரெசிஸ்டன்ஸு இல்லாட்டி நம்ம ஒரு பிரேக் அவுட் ரேஞ்சாக எதை பார்க்கலான்னா 11,960 ரேஞ்சை வந்து பார்க்கலாம். ஏன்னா இன்றைக்கி அந்த ரேஞ்ச் போயிட்டு தான் வந்து பிரேக் ஆகாமல் வந்துச்சு. ஸோ நம்ம அந்த ரேஞ்சே வந்து ஒரு ரெசிஸ்டன்ஸாக வந்து பார்த்துக்கலாம். ஸோ 11,960 ரேஞ்ச் பிரேக் ஆச்சு அப்படின்னா மார்க்கெட் அதுக்கு மேலே போகிறதுக்குரிய சான்சஸ் வந்து அதிகமாகுதுன்னு கூட சொல்லலாம்.
அதே சமயத்தில் 12,000 கிட்ட போகையில் மார்க்கெட்டுடைய செல்லிங் ப்ரெஷர் இருக்கும். ஸோ அப்போ வந்து மார்க்கெட்டினுடைய மூமெண்ட்டுக்கு ஏற்ற மாதிரி கொஞ்சம் பார்த்து வந்து பொசிஷன் வந்து ஹேண்டில் பண்ணுங்கள். ஓகேங்களா? மார்க்கெட் ஒரு ஸ்பைக் போயிட்டு வந்துச்சு அப்படின்னா மார்க்கெட் அகெயின் 12,000 தாங்கலன்னு அர்த்தம். பட் ஆனால் மார்க்கெட் இப்போ கொஞ்சம் ஸ்டேபிளாக இருக்கனால கொஞ்சம் கொஞ்சமாக மூவ் பண்ணுச்சு அப்படின்னா மார்க்கெட் வந்து கொஞ்சம் இன்க்ரீஸ் ஆகிறதுக்கு அதிக சான்சஸ் வந்து இருக்குது. ஓகேங்களா? ஸோ இந்த 11,960 12,000 ரேஞ்சும் வந்து வாட்ச் அவுட் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி டவுன் சைட் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஃபஸ்ட்டு ரேஞ்ச் வந்து 11,900 ரேஞ்சு தான், 900 to 880. ஸோ 11,880 to 11,900 இந்த ரேஞ்ச் வந்து பிரேக் அவுட் ஆகாத மாதிரி இருக்கான்னு பார்த்துக்கோங்க. இந்த ரேஞ்ச் பிரேக் அவுட் நடந்துச்சு அப்படின்னா ஒரு டவுன் ட்ரெண்ட் போக ஆரம்பிக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அர்த்தம். ஸோ இந்த ரேஞ்ச் பிரேக் அவுட் ஆனாலே நீங்கள் ஒரு செல்லிங் சைடுக்கு போகிறதுக்குரிய சான்சஸ் அதிகமாக இருக்கனால இந்த ரேஞ்சை கொஞ்சம் வாட்ச் அவுட் பண்ணிக்கோங்க. இது போக நாங்கள் அட்வான்ஸான ட்ரேடிங் ஸ்ட்ராட்டஜியும் எடுக்கிறோம். அதை பற்றி தெரிஞ்சுக்கணும்னு நினச்சிங்கன்னா என்னுடைய நம்பருக்கு வாட்ஸ்அப் இல்லாட்டி காண்டாக்ட் பண்ணுங்கள். நீங்கள் டிமேட் மற்றும் ட்ரேடிங் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா வீடியோ கீழே இருக்க லிங்கை கிளிக் பண்ணிங்கன்னா அக்கௌண்ட் ஓப்பனிங் ப்ராசஸ் ஸ்டார்ட் ஆகும். ஃப்யூச்சரில் இந்த மாதிரி நிறையா வீடியோஸ் பார்க்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ரிங் பெல் வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. அது மூலிமா உங்களுக்கு தொடர்ந்து நோட்டிஃபிகேஷன்ஸ் வரும். நன்றி.